Hi friends, assalamu alaikum. Welcome back to our channel. இது வந்து நாங்கள் வெளியூருக்கு போயிருந்தப்போ எடுத்த ஒரு வீடியோ. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் ரூமோட பால்கனியை போய் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது செடி மரம்லாம் இருக்குது, அந்த க்ரீனோட எனக்கு வந்து இந்த பீகாக் இருக்கிறது நான் சரியாக வாட்ச் பண்ணலை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அது மூவ் ஆகிற அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஒரு பீகாக் இருக்குது அப்படின்ட்டு. நான் பீகாக் பார்த்துருக்கேன், கொஞ்சம் லாங்கில் தான் பார்த்துருக்கேன். திருச்சிக்கு எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு போகும்போது அங்கே நிறைய மயிலெலாம் நிறைய இருக்கும். கண்டோன்மெண்ட் ஏரியா சைடில் அங்கே தான் அவங்க வீடு இருந்துச்சு. அந்த சைடில் நிறைய பீகாக் இருக்கும். மேலே டேங்க் மேலே மொட்டை மாடி மேலெல்லாம் ஏறி உட்காந்துருக்கும். அப்போ பார்த்துருக்கேன், நான் இவ்வளோ கிட்ட பார்த்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். இவ்வளோ பெரிய தொகையை எடுத்துட்டு அது எப்படி கீழே விழுகாமல் எப்படி நடந்து போகுது பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அன்றைக்கி வந்து கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. அது வந்து கோயம்புத்தூர், நாங்கள் போயிருந்த ஊர் வந்து கோயம்புத்தூர். அங்கே எப்போவுமே கிளைமேட் கொஞ்சம் காலையில் தான், காலையில் நேரத்தெல்லாம் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கும். அன்றைக்கி கூட கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருந்துச்சு. சரி, மழை பெஞ்சாலும் பெய்யும் அப்படின்னு நினச்சேன். அந்த நேரத்தில் தான் மயிலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், தோகை விரித்து ஆடும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சரி, தோகை விரிச்சது நல்லாயிருக்கும், அதையும் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் மழையும் பெய்யலை, அதெல்லாம் நடக்கலை. இது வந்து சிம்பா, அது கூட எங்கள் ஹஸ்பண்ட் விளையாடிட்டுருக்காங்க. அது பாருங்கள், அவங்க கையை கடிக்கிறதுலையே குறியாக இருக்குது. அவங்க விரலை வந்து கடிச்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கூட கூட பட்டு பாருங்கள், அம்மா அம்மான்னு சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். கவனித்து பார்த்தா தெரியும், ஏற்கனவே நான் சிம்பா வீடியோலாம் போட்டிருக்கேன். மை சன் ரெஸ்கியூட் எ ஸ்ட்ரே கேட் அப்படின்ற ஒரு வீடியோவும், சிம்பா த ஸ்லீப்பி கேட்டுன்னு ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ஆக்டிவாக விளையாடுறப்பல உள்ள ஒரு வீடியோ. அந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதுலேயும் போய் பாருங்கள். என்னோடய சப்போர்ட்டெல்லாம் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல தான் எனக்கு தெரியும். எனக்கு வந்து என்னோடய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸு நல்லா இருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு. இது வந்து நான் பெசன்ட் நகர் பீச்சுக்கு நாங்கள் போயிருந்தோம் பக்ரீத் அன்னைக்கு சண்டே. 8:00 போல் தான் போனோம், ஏன்னா ரொம்ப வேலை இருந்துச்சு அன்னைக்கு. போயிட்டு உள்ளார பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வெளில வரும்போது பார்க்கும்போது அந்த ஒரு உட்காரத்துக்கு தின்ன மாதிரி ஃபுல்லாக அப்படி கட்டியிருக்காங்க இல்லையா, அதில் ஒரு மரத்தில் இந்த கேட்டை வந்து கட்டி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கயிறு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கட்டி வச்சுருந்தாங்க. இதுக்கு ஓனர் யாருன்னு தெரியல, யாரும் வந்து இதை சொந்தம் கொண்டாடவும் இல்லை. எங்களுக்கு டைமும் இல்லை, அதுக்கப்புறம் லேட் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் அங்கேயே வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஆனால் ரொம்ப அழகான கேட்டாக இருக்குது. இது வந்து ஃப்ரெஷியனும் இண்டியனும் மிக்ஸு போல் இருக்குது, மிக்ஸ்டு ப்ரீடு போல் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணேன், வீட்டுக்கு வந்தப்புறம் அந்த கேட்டை தனியாக விட்டுட்டு வந்துட்டமே, அது யாரோட கேட்டுன்னு தெரியலையே, அந்த ஓனர் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா என்ன ஏது தெரியலையே, ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் நான் பார்த்ததுலேயே ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அழகான கேட் இது. அது கத்தாது நினச்சி, ஆனால் லைட்டாக அப்படி லைட்டாக சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, எனக்கு தெரியல சரியா. ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த கேட் எனக்கு. பாருங்க ரொம்ப க்யூட்டாக, அது வந்து அது மேலே கை வச்சு அதை கொஞ்சிரும். அவங்களுக்குலாம் அழகாக உள்ள அழகாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, அவர் வந்து தடவி கொடுக்குறாரு, அப்படியே படுத்துக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக பண்ணுறது. ஆனால் இப்போ கூட நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன், அந்த கேட் வந்து யாரும் விட்டுட்டு போயிட்டாங்களா, அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, அது யாரோட கேட் என்னன்னு தெரியலையேன்னு இப்போ கூட நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமோன்ட்டு அதுக்கப்புறம் நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். வந்துட்டோமே கிளம்பி வந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். இவ்வளோ அழகாக பண்ணுறது பாருங்கள், இந்த வீடியோ பார்த்து பார்த்து இந்த கேட்டை ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஃப்ளாஷ் அடித்து பார்த்தேன், அதனால் கண்ணில் வந்து
லைட் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும் அப்படின்ட்டு ஃப்ளாஷ் லைட் போட்டிருங்க. நான் பாருங்கள் நான் தடையை கொடுக்குறேன் அப்படியே, எவ்வளோ அழகாக அது ரெஸ்பான்ஸ் பண்ணுது நம்மளுக்கு. என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.